காம்பரோட்டம் கன்ஸ்ட்ரிக்டியம், நெருப்பு பந்துப்பூ, பவுடர் பஃப், பால் ஆஃப் ஃபயர். இந்த செடி முழுக்க முழுக்க அழகுக்காகவே வளர்க்கப்படுது. திஸ் பிளான்ட் இஸ் க்ரோன் அஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். இது காம்போரேசிய குடும்பத்தை சேர்ந்தது, அதாவது ரங்கூன் மல்லி குடும்பம். இட் பிலாங்ஸ் டு த காம்போரேசியே ஃபேமிலி, தட் இஸ் ரங்கூன் க்ரீப்பர் ஃபேமிலி. இது சோமாலியா நாட்டை தாயகமாக கொண்டது. இட் இஸ் அ நேட்டிவ் ஆஃப் சோமாலியா. அழகான பூக்கள் இதில் பூத்து குலுங்கிறதுனால இதை அழகுக்காக வைக்கிறாங்க. இட் பேர்ஸ் ஷோயி பியூட்டிஃபுல்லி பிரைட் ரெட் ஃப்ளவர்ஸ். இது ஒரு கொடி வகையாகவும் செடி வகையாகவும் காணப்படுது. இட் இஸ் அ வைனிங் ஷர்ப் வித் உட்டி ஸ்டெம்ஸ். இதில் உறுதியான கிளைகள் காணப்படுது. இதோடைய கிளைகள் எதிர் வரிசையில் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. லீவ்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர். அஞ்சு கோணம் கொண்ட பழங்கள் இதில் பழுக்கும். ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபைவ் ஆங்கிள்டு. இந்த செடிக்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவை. தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றணும். த பிளான்ட் ரெக்வயர்ஸ் ஃபுல் சன் அண்ட் ரெகுலர் வாட்டரிங். இந்த பூக்கள் நல்ல வண்ணத்தோட அழகாக இருக்கிறதுனால இந்த பூக்களை தேடி நிறைய வண்ணத்து பூச்சிகளும் தேன் சிட்டுகளும் வரும். த ஃப்ளவர் அட்ராக்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ். வருடம் முழுவதும் பூ பூக்கிற இந்த செடிக்கு மிதமான வெப்பம் தேவைப்படுது. இட் ப்ளூம்ஸ் ரவுண்ட் த இயர் அண்ட் நீட்ஸ் வார்ம் கிளைமேட். இதை வெட்டி விடும்போது அழகாக புதுசாக துளிர் வந்து வளரும். இட் ரெஸ்பான்ஸ் வெல் டு ப்ரூனிங். எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி, ஈஸி டு க்ரோ.